வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு முக்கியமாக ஒருத்தங்களை லேடி சூப்பர் ஸ்டார் அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். இவங்க தான் அவங்க அவங்க பேர் இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் கூடிய விரைவில் வந்து நம்ம தமிழ்நாட்டே கலப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நடந்தது என்னன்னு பேசலாம். என்ன நடந்ததுன்னா, ஒரு சமீபத்தில் வந்து ஒரு காவல்துறையில் ஒரு விழா நடந்தது. என்ன விழான்னா, நம்ம தாம்பரம் மாநகராட்சி காவல் ஆணையர் முனைவர் மு ரவி அவர்கள் வந்து டிஜிபியாக இருக்காரு, அவர் ரிட்டையர் ஆகிறாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா சென்டாப் பார்ட்டி கொடுத்தாங்க. நம்ம எக்மோரில் வந்து ஒரு ஆர்கே ஸ்டேடியம் சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேடியத்தில் கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஸ்டேடியம் என்ன நேம் தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா காவல்துறை தலைமை அதிகாரிகள் எல்லாருமே வந்தாங்க. நம்ம தலைமை காவல் இயக்குனர் சைந்திரபாபு சார், அதுமாரி வந்து நம்ம சென்னை சிட்டி கமிஷனரு, அதுமாரி எல்லா காவல்துறை தலைமை அதிகாரிகள் எல்லாருமே வந்து சென்டாப் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து பேசியிருந்தாங்க. அப்போ அவரோட வாய்ஸ் நான் கேட்டிருந்தேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சைதரபாபு சார் வந்து எல்லாரும் இளைஞர்களும் நல்லா மோட்டிவேஷனாக பேசுவார், அதனால் அவர் ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் மாநகராட்சி காவல் ஆணையர் அவர் வந்து சமீபமாக தான் அவர் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வந்து நல்லா நான் வாட்ச் பண்ணினே இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விழாவை வந்து தொகுத்து வளர்கிறாங்க. ஒரு ரெண்டு லேடிஸ் வாய்ஸ் மைக்கில் வந்துன்னு, ஒருத்தங்க தமிழில் பேசுகிறாங்க, ஒருத்தங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அப்படி பேசினும்போது அதையும் நான் வாட்ச் பண்ணினே இருக்கிறேன். அது போட்டிருக்காங்க. நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சிங்கம் படம் இதுமாரி நிறைய விக்ரம் படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஸ்டைலாக உட்காந்துருந்தாங்க. யார் ரொம்ப சின்ன வயசாகிறாங்க சொல்லிட்டு கிட்ட ஒன்று கொஞ்சம் கிட்ட போனால் பிளாக் ரோப் போட்டிருந்தாங்க. பிளாக் ரோப்னாலே ஏசி கேட்டகிரி மேலே தான் போடுவாங்க. என்ன சின்ன வயசாகுது ஏசி சொல்லிட்டு நான் இன்னும் அவங்க கிட்ட நெருங்கி ஆழமாக நோட் பண்ணுறேன். பார்த்தா சைடில் டிபிஎஸ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, டிபிஎஸ்னால் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் அது டிஎஸ்பி போஸ்டிங் நினைக்கிறேன் எனக்கு தெரியும். அந்த போஸ்டிங்லாம் ட்ரைனிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவங்க பேசுகிறத ஃபுல்லாக வாட்ச் பண்ணினே இருக்கேன். ஒரு ஒரு வாய்ஸை வந்து பயங்கர தெளிவாக வருது. அந்த ஸ்டைல் பேசலாம் பார்த்தீங்கன்னா, இவங்க தமிழில் பேசலாம் உடனே இங்கிலீஷில் பேசலாம். அந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சரியான கெத்து உண்மையில. இந்த சூப்பர் ஸ்டார் பேசுகிற பார்த்தாரு, அது மைக்கு பிடிச்சிருக்கு இப்படி, அதுமாரி வந்து பயங்கர ஸ்டைலாக பேசியிருந்தாங்க. நான் அதை அப்படியே வாட்ச் பண்ணினேன். அவங்க வந்து அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் அவங்கள பார்த்துருந்தேன். வாய்ஸை பார்த்து முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டேன். ஆனால் இதுமாரி வந்து வாய்ஸ் வந்து நல்லா இருந்தது, நல்லா உண்மையில் பயங்கர ஸ்டைலாக இருந்தது பேசுறது. அந்த யூனிஃபார்ம் இருந்தது பேசுறது, அந்த யூனிஃபார்முக்கு வந்து சரியான கெத்தாக இருந்தது. ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, எப்படி நம்ம சைந்தர் பாபு சார் ரவி சார்லாம் பேசுகிற பேச்சு வந்து நிறைய இளைஞர்கள் அதிகமாக லைக் பண்ணியிருப்பாங்க, அவங்கள பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதேமாரி இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நிறைய பெண்கள் ஆசைப்படுவாங்க நினைக்கிறேன். இவங்க இப்போ தான் புதுசாக வராங்க. ஆனால் அவங்களோட பேர் தெரியல, மனிஷா கீழாவோ நினைக்கிறேன், அது கூட தெரியல எனக்கு. அவங்க கேட்ட ஏதோ பேர் சொன்னால் மறந்துட்டேன். நல்ல பயங்கர ஸ்டைலாக இருக்கான்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், பயங்கர ஸ்டைலு, ஒரு காவல்துறையோட கெத்து இருந்தது அவங்க. கண்டிப்பாக அவங்களோட வாய்ஸை வந்து திருப்ப கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அந்த போல்டு வாய்ஸை விட அந்த ஸ்டைல், உட்காந்துற ஸ்டைலு, அந்த பேசுகிற கெத்து, அதுக்கப்புறம் அவங்கள முடிச்சதுக்கப்புறம் அவங்க பப்ளிக்கில் கொஞ்சம் பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருக்காங்க. அப்போ கூட அந்த படப்படப்படப்படன்னு ஃபாஸ்ட்டாக பேசினு, ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நிறைய பார்த்த போலீஸில் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அந்த சின்ன வயசில் இவ்வளோ துணிச்சல் இருந்தது எப்படின்னு தெரியல. உண்மையில் அவங்களோட பணியை பார்க்கறதுக்கு ஆசையோடு இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் வரணும், உங்கள் பணியை வந்து பார்க்கணும். அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதேமாரி கெத்தோட பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமாக ஒரு எடுத்துக்காட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க யார், எங்கே இருக்கிறாங்க, எங்கே டூட்டி பார்க்குறாங்க, என்ன இருக்காங்க எதுவும் தெரியாது. ஒரு ஆசையோடு இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் வரணும், உங்கள் பணியை வந்து பார்க்கணும். அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதேமாரி கெத்தோட பார்க்கணும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமாக ஒரு எடுத்துக்காட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம்.
சார் ரெண்டே இருக்கு, அவங்களை இங்கிலீஷில் வந்து பேசுறதுக்காக ரொம்ப நல்லா இருக்காங்க. கூடிய விரைவில் பப்ளிக்கில் ஒர்க் பண்ணும்போது அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியும். அவங்களோட புகைப்படம் தான் இது. இதை பற்றி நிறைய சொல்லலாம், இதோட நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நன்றி.